உருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மையே பொய்மையே பேசாதிருத்தல் வேண்டும். பெருநெறி பிடித்தொழுதல் வேண்டும். மதமான பேய் பிடியாதிருத்தல் வேண்டும். மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தளம் ஓங்குக கந்தவேலே ஷண்முகத்தூஜமணி உண்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே. வேல் 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 முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையன். உலகெங்கும் நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக அந்த குட்டி ஸ்டோரி நிறைய பேருக்கு பிடித்தமானது இருக்குது. நம்ம ஆன்மீக கேள்விகள் கேட்குறோம். அந்த கேள்விகளுக்கு உண்டான அற்புதமான பதில்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க சார். நீங்கள் அந்த கேள்வி கேட்கும்போதே அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த ஞாபகம் எங்களுக்கு ஊற்று. நீங்கள் அந்த கேள்வி கேட்கும்போது நாங்கள் அந்த இடத்துக்கு போன ஞாபகம் எங்களுக்கு வந்துடுது சார். அந்த சுவாமியை தரிசனம் பண்ண ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து சொல்கிறவங்க இருந்துட்டுருக்காங்க. ஒரு சமயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒருத்தங்க ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. பெங்களூரில் வந்து பார்த்துருந்தாங்க. அந்த பெங்களூரில் வந்து பார்க்கும்பொழுது அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் அவளுக்கு வந்து உத்தியோகம் வந்து இது சார்ந்த ஒரு ஒரு துறையை சார்ந்து இந்த சார்ந்த உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அவர் சொன்னார் வாய்ப்பு இல்லை சார், நான் படித்தது வேறு, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வேறு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வேளை இருக்கலாம், ஆனால் காலகட்டங்கள் இந்த காலகட்டத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கும்பொழுது அப்போ அவர் நம்பவே கிடையாது, ஒரு வேளை இருக்கலாம் சார் அப்படின்னு விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆகிறது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னா ஒரு 5 வருஷம் போகிறது. 5 வருஷம் போய் இவருக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அவர் நண்பர் நான் சொன்ன துறையை சார்ந்து இருக்கார், நான் சொன்னதெல்லாம் அவர் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். படித்ததுக்கப்புறம் பார்த்துட்டுனா அதை சார்ந்த வேலைகள் அமையுது. அதை சார்ந்த வேலைகள் அமைந்து வெளிநாடு வாய்ப்புக்காக போயிட்டு வரார். அதில் பெஸ்ட்டாக அவரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த துறைக்கே அவர் தலைவராக போடுறாங்க. அந்த துறைக்கு தலைவராக போட்டதுக்கப்புறம் இப்போது அப்பாயின்மெண்ட் ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதில் அவர் சொல்லியிருந்தார் சார் அவங்களை கண்டிப்பாக நான் நேரில் பார்க்கணும். நேரில் பார்க்குறது நான் வீடியோ கான்ஃபரன்ஸாக தான் அவங்களுக்கு வந்து நான் பார்க்கணும். ஏன்னா நான் என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் ஒரு 7 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து பார்த்துருந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வீடியோ காலிங்கில் வந்து அதுக்கப்புறம் அவர் சொன்னார் சார் என் வாழ்க்கையில் இது நடந்தது. இந்த நடந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நீங்கள் சொன்ன விஷயம். அன்றைக்கி யதார்த்தமாக சொல்ல நான் சொன்னேன், எப்போ அஸ்ட்ராலஜி ஆரம்பிக்கும் போது சரி, ஏன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கூட எப்போவுமே முருகப்பெருமானை வேண்டின்னு முருகா நீ இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் ஆரம்பிக்கிறேன். அது யதார்த்தமாக நம்ம வருதுன்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்த வாழ்க்கையில் ஜோதிட சாஸ்திரங்கள் சில மாற்றத்தை நமக்கு கொடுக்கறது, அது நம்பிக்கையும் கொடுக்கறது. சரி, இன்னைக்கு ஆன்மீக கேள்விகளில் நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில். சோமம் என்ற பெயர், அதாவது சோமன் என்ற பெயர் வந்து எந்த கிரகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு? ஆதித்யாயச்ச சோமாய, அதாவது சந்திரனுக்கு. நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில் சந்திரன். சோமம் என்ற பெயர் வந்து சந்திரனுக்குரியது. சரி, இன்றைக்கு உண்டான கேள்வி, நவகிரகங்கள் இருக்குது பார்த்தலா, இந்த நவகிரகங்களில் கிழக்கு பார்த்த கிரகங்கள், அதாவது ஈஸ்ட்டு நோக்கி ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனை? அதைத்தான் இன்றைக்கு உண்டான கேள்வி. இதற்குண்டான உங்களுடைய பதில்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதிலை சொல்கிறேன். இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு செடி இருந்தது. அந்த செடி சொல்லித்தான் மேலே இருக்கக்கூடிய பூ சொல்லியிருத்தான் என்னை பார்த்து தான் உனக்கு வந்து மதிப்பு இருக்குது, என்னை பார்த்து தான் எல்லோரும் வராங்க, ஆக நான் இருந்தால் தான் இந்த செடிக்கே மதிப்பு அப்படின்னு சொல்லியிருத்தான். அப்போது அந்த செடியினுடைய அந்த இலை சொல்லியிருத்தான் சரி நீ இருந்தால் தான் மதிப்பு, நான்லாம் உதிரி கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோவேன், எனக்கு ஏதோ நோய் தான் செடிக்கு வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சப்போ அதனால் நான் இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது அப்படின்னு சொல்லி இலை சொல்லியிருத்தான். அப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த தண்டு அந்த செடியை தாங்கின்னு இருக்கக்கூடிய இதெல்லாம் சரி, நீங்கள் ரெண்டு பேரும் உங்களை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதே நான் தான், நான் இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டு சொல்லித்தான். கடைசியில் வேர் சொல்லித்தான் கீழேருந்து என்ன மறந்துட்டீங்க, நான் தான் அடிப்படை, நான் இருந்தால் தான் எல்லா காரியமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி
அந்த வேறு சொல்லித்தான். அப்போ எல்லாரும் சேர்ந்து இப்படி சொன்னங்காட்டி சரி கடவுள்கிட்ட முறையிடுறாங்க. நான் பெருசா நீ பெருசா நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இறைவன் சொன்னாராம், இந்த செடிக்கு ஒரு ஆகர்ஷணம் தரக்கூடியதுக்கு இந்த பூவும் பெருசு தான், அதே மாதிரி அதை தாங்கி பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கிளையும் பெருசு தான், இது அடிப்படையாக நிற்கக்கூடிய அந்த வேரும் பெருசு தான், இலை இல்லை அப்படின்னு சொன்னால் செடியே இல்லாதனால இலையும் பெருசு தான், இதற்கெல்லாம் சேர்ந்து உங்களை தாங்கி பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய மண் அதை விட பெருசு, அதுக்கப்புறம் மண் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஜலம் ஊற்றுறாங்க பார்த்தீங்களா தண்ணீர் அது ரொம்ப முக்கியம், அந்த தண்ணீர் வரக்கூடிய மலை என்பது பெருசு, அந்த மலை மட்டும் கிடையாது அதிலிருந்து சூரிய ஒளி இருக்குது பார்த்தீங்களா அது அதை விட பெருசு, இது எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு செடி செடியிலேருந்து பூ பூவிலேருந்து இத்தனை விஷயங்கள் வந்து வருது அப்படின்னு இறைவன் சொன்னாராம். ஆஹா, இயற்கை வந்து இல்லை இறைவன் இல்லை அப்படின்னா இது எதுவுமே சாத்தியம் இல்லை, நான் பெருசு நீ பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலைகள் இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கார், அந்தந்த வேலைகள் சரியாக நடந்தால் தான் அந்த காரியங்கள் வெற்றி பெறும், அப்போ நம்மளுடைய வெற்றி தோல்விக்கு நம்ம மட்டும் காரணம் கிடையாது, உங்களுடைய தோல்விக்கு நீங்கள் மட்டும் காரணமும் கிடையாது, அதனால் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை நினைத்து வருத்தப்படவே படாதீங்க, இனிமே இதெல்லாம் சேர்ந்து வரத்துக்குண்டான வெற்றிக்குண்டான நோக்கத்தை நோக்கி உங்களுடைய பயணத்தை ஆரம்பிங்க, நிச்சயம் வெற்றி பெறும், எப்படி ஒரு செடியில் இத்தனை விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கோ இறைவன் அத்துணை விஷயங்களை உங்களுக்கு கூட பலத்தை சேர்ப்பார், உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு அற்புதமான குட்டி ஸ்டோரியோட இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 24/6/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 10ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம், காலை 10:17 வரை. பின்பு ஆயில்யம். இன்றைய திதி திருத்தியை, காலை 10:42 வரை. பின்பு சதுர்த்தி வளர்பிறை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் தனுர் ராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்றைக்கி பூச நட்சத்திரம் காலையில் 10:17 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா ஆயுள் நட்சத்திரம், நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, அதே மாதிரி தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, சார் இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு சரி இன்னைக்கு 12 ராசிகள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களை, சாதனைகள் புரியக்கூடிய அற்புதமான நாள், நிறையா விஷயங்களில் நம்ம இன்னும் ஜெயிக்கணும் இன்னும் ஜெயிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே நிறையா இருந்துகிட்டு இருக்கும். வாழ்க்கையில் வந்து வெற்றி கொள்றதுக்குண்டான வழிமுறைகள் என்ன, இதெல்லாம் முந்தையெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டுருப்போம், இப்போல்லாம் விட்டு விட்டோம், திருப்பி அதே மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் உங்களுக்கு நிறையா இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறவங்களை வந்து நினச்சிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளும் மாறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே நிறையா தோணக்கூடியதாக இருக்கும். 2-4 மணிக்குள்ளே தொழில் வேலை தந்தை வீடு பணம் குடும்பம் இது சார்ந்த விஷயங்களை யாராவது உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள்லாம் போகும், சந்தோஷங்கள் கூடி வரும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாவிஷ்ணு வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு. மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி நேயர்களே, சின்ன சின்ன சோர்வுகள் எப்போவுமே யதார்த்தமாக இருந்துருக்கும். ஐயோ சின்ன உடம்பு உபாதை, ஐயோ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கவலைகள் இருந்துருக்கும். அதாவது இன்றைக்கி நோயை விட நோயை நினச்சிருக்கக்கூடிய பயம்தான் பெரிய நோய் அப்படின்னு மருத்துவர்கள் நிறையா பேர் சொல்கிறது உண்டு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு மாறுதல் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாத்துக்கும் மேலே இறைவன் இருக்கார், இறைவன் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டாலும் சரி, காலையில் கரெக்டாக 6:00-8:00 இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். 8:00-9:00 என்ன சிந்தனை தோணுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக இதெல்லாம் இருக்கிறது தான் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு தானாகவே சொல்லிக்கொள்ளக்கூடிய தினமாக இந்த தினம் இருக்குது. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அதை வந்து தொழிலில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத சூழ்நிலைகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தொழிலில் ஒரு பிரச்சனை, குடும்பத்தை சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் பார்க்கணும், இல்லை பயிற்சிகள் எடுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப வேக வேகமாக இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற இயங்கக்கூடிய நீங்கள் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறது, ஆஹா என்ன இப்படி இருக்குது, ஆமாம் அவங்க சொன்னது கரெக்டு தானே, எல்லாரும் சொல்கிறது கரெக்டுங்கிறத விட்டுடுங்க. ஏன்னா
அது அவங்களுக்கு சரியா இருக்கும் உங்களுக்கு அது சரியா இருக்குமா இல்லையா நீங்க யோசிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனா பிறர் கமெண்ட்ஸ் பண்றாங்க பிறர் இப்படி சொல்றாங்க நல்லது சொல்றா கெட்டது சொல்றா எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கோங்க உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை செஞ்சிட்டல்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதுக்கு 12 ல இருந்து 2 மணிக்குள்ள நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் முயற்சித்த விஷயங்கள்லாம் வெற்றிகரமா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு தொழில் பற்றிய சிந்தனை மன ஆறுதலையும் வெற்றியும் கொடுக்கும் கடன் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீரும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது புதிய வியாபாரத்தை பற்றிய சிந்தனைகளுக்கெல்லாம் திங்க் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் நாட்கள் கழிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு மிதுன ராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு கடகராசி என்பவர்களே பலவிதமான விஷயங்கள்ல நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் சரி கொஞ்சம் கழிச்சு இதை பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைப்போம் ஆனால் மனசு சொல்லும் வேண்டாம் வேண்டாம் எந்த காரியம் வந்தால் உடனே பண்ண அதனுடைய பலன்களை உடனே எடுக்க முடியும் அப்படின்னு அதுக்கு தகுந்தாப்பில் உங்கள் மனசில் தோன்றதுக்கு தகுந்தாப்பில் உங்கள் காரியங்களை பண்ணுவேன் நிச்சயம் வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் திடீர் வரவுகள் இன்னைக்கு கூடக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே யாட்டியாக நபர்கிட்ட பேசுகிறேன் இல்லை ஏதாவது உங்களுக்கு எதிர்த்து சொல்கிறா சட்டுன்னு கோவப்பட்டு பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த நாளுக்கு தடங்கள் விதமாக ஒருவேளை உங்கள் ஜாதகத்திலையோ தசையிலையோ புக்தியிலையோ ஏதாவது இருந்தது அந்த தடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கூட இன்றைய நாள் நல்ல நாளாக இயங்க விடாமல் இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனை யாராவது உங்களுக்கு எதேனும் கொடுக்கணும்னா அவட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிறது அதே சமயத்தில் உங்கள் வியாபார விஷயங்களாக பண விஷயங்கள்னால ஏதேனும் பணம் வரணும்னா அதை பற்றி பேசுகிறது இன்றைக்கி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடகராசி என்பவர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறோம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி நேயர்களே ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை மற்றவா எடுத்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறா ஆஹா பரவாயில்ல எவ்வளோ சுலபமாக இருந்துருக்கு அதே மாதிரி உட்காந்த இடத்துல பல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் யாரேனும் உதவி எதிர்பார்த்தல் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு உதவிகள் கிடைக்கும் நீங்கள் யாராவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டல்னா அவளை தேடி இவளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன் இன்றைக்கி அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு சமுதாய பணியில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே மாதிரி நான் வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன் பல பேருக்கும் உதவிகள் செய்கிறேன் அந்த மாதிரி உதவிகள் செய்கிறவாளுக்கு பாராட்டுதலுக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கு சிம்ம ராசி என்பவர்களில் மனசில் ஒரு கொள்கை எடுத்து இந்த கொள்கை ரீதியாக முந்தியெல்லாம் போயின்ட்டுருப்போம் கொள்கையெல்லாம் கிடையாது எது நடக்கிறதோ நடக்கட்டும் எல்லாம் பகவானோட்ட வழி அப்படின்னு நினச்சிட்டு போகக்கூடிய தினமாக இன்றைய தினம் நிறையா இருக்குது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு கன்னிராசி என்பவர்களே சில விஷயங்கள்லாம் பிறருக்கு எடுத்து சொல்லுவோம் நமக்குன்னு வரும்போது சில குழப்பங்கள் அப்போ பிறந்துருக்கும் ஒரு குழப்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் 4 பேர்கிட்ட கேட்குறது நல்லது அந்த 4 பேரும் குழப்பத்தில் இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம முடிவே தேவையப்பா அப்படின்னு யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் நிறையா இருக்குது சாயந்தரம் 4 லிருந்து 6 மணிக்குள்ளே நிறையா விஷயங்களில் உங்களுக்கு பாசிட்டிவாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு தூரத்து சொந்தத்திலிருந்து அவளுடைய ஆரோக்கிய விஷயத்தை பற்றிய செய்திகளில் இன்றைய தினத்தில் வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு பார்த்துட்டேன்னா சட்டுன்னு எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நினச்சி மற்றவங்க உங்களை இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது லைப்ரேரியனாக இருந்துட்டுருக்கிறவங்க புஸ்தக சம்பந்தமான விற்பனையில் இருந்துருக்கிறவங்க ஸ்டேஷனரி வச்சுட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு புதிய யோசனை அந்த யோசனைகள் மூலமாக புதிய வாய்ப்புகள் அதே மாதிரி லெக்சராக இருந்துட்டுருக்கா டீச்சராக இருந்துட்டுருக்கிறவங்க கிளாஸஸ் கிட்ஸ் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கும் விசேஷ பலன்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தல்கள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்கள் துளாராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா மனசில் ஒன்று நினச்சிட்டு இருக்கோம் வெளியில் சொல்லலாம் சொல்ல யார்கிட்ட சொல்கிறது இந்த மன துக்கங்கள் தான் போகவே மாட்டேங்குது உள்ளேயே வச்சுட்டு அதை வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இறைவன்ட்ட மட்டும்தான் உங்களோட விஷயங்கள்லாம் பேசுப்பேன் நல்ல விஷயமா 4 பேர்கிட்ட புகுந்துப்பேன் மற்ற விஷயங்கள்லாம் உள்ளே வச்சுட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு வெளியில் சொல்லாத ஒரு விஷயத்தை மனசில் யோசிக்க அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சுன்னு சொல்லுவாள் பல பேர் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில பேர் பார்த்துட்டேன்னா நீங்கள் எப்போ பார்த்தா கோவப்பட்டுட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே உருன்னு வச்சுட்டுருக்கல் முகத்தை அப்படின்னு நினச்சிட்டு பார்த்து கிடையாது உங்களுடைய யோசனை அந்த யோசனைகள் தான் பல வாழ்க்கையில் சாதாரணமாக இருந்த நிலையிலிருந்து அடுத்த வெற்றி நிலைக்கு கொண்டு வந்திருக்கு அதே மாதிரி யோசனைகள் பண்ணி திருப்பியும் அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் என்ன எது எது எப்படி அமைச்சால் எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் தான் உங்களுக்குள்ளே ஜாஸ்தியாக ஓடும் அதனால் மற்றவாளுக்கு அது புரியாது அதனால் தாராளமாக உங்களுடைய சிந்தனையை மேம்படுத்துங்க
வெற்றி நிச்சயம் உண்டு. இன்னைக்கு 2 ல இருந்து 4 மணிக்குள்ள நல்ல செய்திகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. துலா ராசி என்பவர்களுக்கு உண்டான இஷ்டமான அற்புதமான வழிபாடு. விருச்சிக ராசி என்பவர்களே பக்திமயமான தினம். பல விஷயங்கள்ல பார்த்துட்டேல்னா இறைவன் தான் சார் எல்லாம். எல்லாம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி எல்லா காரியங்களும் நம்ம நினைச்சா நடக்கறதான்னு இல்ல பகவான் நினைச்சாதான் நடக்கும் எல்லாம் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேன். அதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கு பிரபஞ்ச சக்திகள் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள்ல உதவி செய்யக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்க பேசுறது செயலாற்றுறது ஒவ்வொன்றும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக செயலாற்றக்கூடியதாக இருக்கும். பல பேர் அதில் பயனடைஞ்சது பயனடைஞ்ச ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்தல அந்த நிம்மதி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவிகள் நிறைய பேருக்கு செய்வேன். அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் ஒரு காரியத்தை செயல்படுத்துறதுக்கு மாஸ்டர் மைண்ட் திட்டம் திட்டே ஒரு காரியத்தை செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பவர்களே அப்பப்போ சில விஷயங்கள் பார்த்துட்டுனா யதார்த்த கவலைகள் இருந்துருக்கும். யாராவது உங்களுடைய குற்றம் குறைகளை கேட்கல அப்படின்னு சொன்னால் யாரும் இல்லை நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கையில் இருந்தவங்க உங்களை விட்டு போனவங்க இதை பற்றிய சிந்தனைகள் நிறையா இன்றைக்கி தோணக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு முயற்சி செஞ்சால் நிச்சயம் நல்ல செய்திகள் வரும். மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பூராடம் உத்திராடம் இன்றைக்கி ஒரு செய்தியை சொல்கிறேன் ஏதாவது ஒன்று பேசுகிறேன் அதுக்கு எதிர்வினையாக அங்கே வருது அந்த பேச்சே எடுக்காதீங்க அப்படியே விட்டுருங்க. இயற்கை சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு துணைகோளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். இந்த மாதிரி பல்வேறு சிந்தனைகள் இந்த தினத்தில் மனசில் ஓடும். அதனால் மனசில் பட்டதெல்லாம் வெளியில் சொல்லணும்னு நினைக்கிறது இன்றைக்கி விட்டுடுங்க. ஒரு நாள் கழிச்சு அதை பார்த்துக்கலாம். கையெழுத்து போடும்போதோ பண விஷயங்கள்லையோ ஏதேனும் மறந்த பொருட்கள் அங்கே வைக்கிறதுலையோ கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பவர்களே லாபங்கள் உண்டு. பல விஷயங்களில் பார்த்துட்டேன்னா ஏதோ நம்மளை இறைவன் காப்பாற்றிட்டு இன்றைக்கி எந்த கஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துட்டுருக்கேன். யாரும் உங்களுக்கு கை கொடுக்கல யாரோட உங்களுடைய முயற்சியிலையும் வெற்றிலையும் யாரும் துணை நிற்கல. நீங்களாக முயற்சி பண்ணியிருக்கேன் நீங்களாக ஜெயிச்சிருக்கேன். இறைவனுடைய அனுகிரகத்தில் அடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்து நிற்க வந்திருக்கேன். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மாறும். நிச்சயமாக எனக்கு ஒரு வழி பிறக்கும். நிச்சயமாக ஒரு காலங்கள் வரும். அந்த காலம் வரும்பொழுது என்னை யாரும் புரியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனசை திட்டி வச்சுருப்பேன். யாரெல்லாம் கிண்டல் கேலி சிரிக்கிறா பேசுகிறா பேசிட்டு போட்டேன். நம்ம நம்மளுடைய முயற்சிகளில் ஈடுபடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருந்துருக்கும். உடல் ஆரோக்கிய பற்றிய சிந்தனைகள் நிறையா இருக்கும். இறைவன் பல நம்பிக்கை நிறையா இருந்துருக்கும். சொந்த பந்தங்கள் அவளுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்துப்பேள். நிறையா பேருக்கு உங்களால் முடியலைன்னா கூட அந்த காரியத்தை எடுத்து செய்வேன். அது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பவர்களே முந்தையெல்லாம் ஒரு காரியத்தை பண்ணும்போது அந்த காரியத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ அப்படி கிடையாது. இதை பண்ணுறோம் இதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் நிறையா இருந்துருக்கு. நீ 12 மணிக்குள்ளே நல்ல விஷயங்கள்லாம் பேசுவேன். வீடு இடம் பொருள் திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் பேசக்கூடியதாகும். திருப்பி சாயந்தர வேலைகளில் திருமணத்தை பற்றி பேசக்கூடியதாகவும் வேலை ஆட்களை பற்றி பேசக்கூடியதாகவும் இருந்துருக்கு. ரொம்ப நாள் பேசாதவா இன்றைக்கி ஃபோன் பண்ணி பேசும்போது சட்டுன்னு ஒரு ஆச்சரியம் பரவாயில்ல இன்றைக்கி பேசினாலும் சந்தோஷம் ஒரு பக்கம் பயம் எதுக்கு வா பேசுகிற காரணம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற சிந்தனையும் இன்றைய தினத்தில் நிறையா வரக்கூடியதாக இருக்கும். நிறையா பேர் ஹெல்ப் கேட்குறா யாருக்கு நான் பண்ணுறதுன்னு தெரியல. சரி யாராவது நம்மளால் முடிஞ்சவாளுக்கு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மன திருப்தியோடு பண்ணுவேல் அதுக்கு நிச்சயம் நல்ல பலன்களும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கும்பராசி என்பவர்களே. மீனராசி நேயர்களே சில நேரங்களில் பார்த்துட்டேல்னா யதார்த்த கோபம் ஒருத்தர் உங்களை திட்டிட்டா பேசிட்டா பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா கோபங்கள் யதார்த்தமாக வரும். அதே சமயத்தில் அந்த கோபம் உங்கள் ஆரோக்கியத்தையும் கெடுக்கப்படாது. அதுலேயும் பார்த்து முயற்சி பண்ணும். பல வேலைகள் இருந்து அந்த வேலைகளை கோபப்பட்டு அந்த வேலைகளை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்றவாளுக்கு எந்த லாஸும் கிடையாது. அவளுக்கு அது லாபம்தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேல்னா உங்களுடைய வேலைகளை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். எதையுமே கேர் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது பிறருக்கே போர் அடிச்சு போயிடும். ஏன்னா அந்த கோவப்படுத்துறதெல்லாம் விட்டுடுவோம். அதனால் கவலையே பட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் உத்தியோக விஷயத்தில் கவனமாக செயல்படுத்துங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டாக கொடுக்குறதாக்கும். குடும்பத்தில் நல்ல மாற்றம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இருந்துருக்கும். தாய் தந்தையர் அவளை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து செயலாற்றுவேன். நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு
அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிரயாசத்துல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டோம்னா குரு வழிபாடு. இந்த குரு வழிபாடுங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அப்படினு பார்த்துட்டோம்னா அப்படினு சொன்னா நிறைய விஷயங்கள்ல குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்வா. குருவுடைய அனுகிரகம் இருந்ததுனே எல்லா காரியங்களும் வெற்றுனுவா. நான் என்னோட அனுபவ ஜாதகங்கள்ல நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு ஜாதகத்துல சில நேரம் பார்த்துட்டோம்னா கடுமையான தோஷம் இருக்கும். ஆனா அவ ரொம்ப நல்லா இருப்பா. ஏன்னா அவ செய்யக்கூடிய தர்ம காரியங்கள்ல அவளுக்கு கை கொடுக்கும் ஒன்னு. இன்னொன்னு பார்த்துட்டோம்னா அவ ஜாதகத்துல குருங்கிற ஒரு கிரகம் மட்டும் ரொம்ப விசேஷகரமா இருக்கும். சில பேருக்கு குரு தசையை ரொம்ப பாழாப்படுத்தின்னு இருக்கும். ஏன்னா அவளுடைய தொழிலுக்கும் அந்த குரு அப்படிங்கிறது எதிர்மறையான ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கு. ஆக ஒரு ஜாதகத்தில் வந்து குரு பலம் படுத்துறதுக்கு, ஒருவேளை நீசம் பெற்றோ இல்லை பலம் இல்லாமையோ இருந்தோ அந்த குரு பலம் பெறுறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இது இந்த பிறவி அப்படிங்கிற ஒரு பெரிய சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். இந்த காலகட்டம் விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த காலகட்டத்தையும் ஜெயிக்க முடியாது. நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான பாக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம். இந்த காலகட்டம்னா இந்த பிறவி அப்படின்னு சொல்கிறது. குரு நன்னா இருக்கிற குருவை பற்றி அற்புதமான ஒரு ஸ்லோகம் ஒரு மந்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியாக ஒரு மந்திரம் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் புரிஞ்சு பேர் குரு எத்தனை காரகத்துக்குண்டான அதிபதி, குருவுக்கு வந்து என்ன பலம் இருக்குது, ஆக குரு வழிபாடு பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியும். சப்த சரீர புத்திராணாம் காரகசியா குரு அதிபதீஹி. இந்த குரு தான் புத்திரனுக்குண்டான அதிபதினு சொல்கிறா. இந்த குரு தான் நல்ல கோள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மந்திரம் லக்னாதபதினா யோகோஸ்யாயு பிரபபல மதி கேயு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எவர் ஒருவருக்கு லக்னத்தில் சம்மந்தப்பட்டோ அல்லது ஏழில் சம்மந்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு யோகமான ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி ஆயுள் விருத்தி உண்டு. ஜாதகம் வந்து புத்திர பாக்கியங்கள் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். குரு வந்து எந்த இடத்துல சம்மந்தப்படுதோ அதுக்கு வந்து அற்புதமான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, குருவுடைய பலமும் அதில் ரொம்ப முக்கியம். நல்ல கிரகங்களுடைய சேர்க்கை பார்வையும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக குரு நன்னாக இருக்கிறதுக்கு, ஒரு ஜாதகத்தில் வந்து குரு பலப்படுத்துறதுக்கு நம்ம பிரார்த்தனைகள் ரொம்ப அவசியம் பண்ணோம். நிறையா பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் குருன்னு சொல்லும்போது வாழும் குருமார்கள், அதாவது வாழும் குருமார்கள் அவங்கள பற்றி சொல்லிகிட்டு இருப்பா. அடுத்தது பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு. பரமேஸ்வரர் தான் எல்லாத்துக்கும் குரு. தெய்வம் தான் குருவாக நின்று காக்கக்கூடியவர், அதாவது காக்கக்கூடியவர்னு சொல்லுவார். இவங்களாம் இனிஷியேஷன் குரு, அதாவது இனிஷியேஷன் அதாவது அதை ஆரம்பித்து வைக்கக்கூடியவர். அதாவது அதனால் குருர் பிரம்மா, குரு பிரம்மா இல்லை குருர் பிரம்மா குருர் விஷ்ணுகம் குருர் அப்படின்னா ஒன்று. அதனால் இறைவன் மட்டும்தான் குரு நமக்கு, மற்றவாள் இனிஷியேட்டர் அதாவது ஆரம்பித்து வைக்கக்கூடியவர்னு பேர். அதனால் அந்த ஆரம்பித்து வைக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் அவங்களையும் மனசில் நினச்சிக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இறைவனையும் சதாகாலம் குரு மூலமாக எனக்கு அனுகிரகம் பண்ணு. இறைவன்கிட்ட வேண்டுவோம் இல்லையா, இறைவா நீ காப்பாற்று, நீ குருவாக வந்து எனக்கு காப்பாற்று, எனக்கு அனுகிரகம் பண்ணு. அதனால தான் தட்சிணாமூர்த்தி சுவாமி கையில் பார்த்துட்டுலாம் தர்பை இருக்கும். நீங்கள் பூஜை புனஸ்காரங்களில் பிராமணா தர்பை யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். உங்கள்கிட்ட இருந்து அந்த அனுஜ்ஞைன்னு சொல்லுவாங்க. அதாவது இத்தனை நேரம் வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணில் மந்திரம் சொன்னில், இனிமேல் உங்கள் சார்பாக இருந்து நாங்கள் இந்த பூஜையை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை அந்த தர்பையும் பிடிச்சி தட்சிணையும் வச்சு வாங்குவாள். திருப்பி அந்த வாத்தியார் தட்சிணை கொடுக்கும்பொழுது நீங்கள் மந்திர ஜபங்கள்லாம் எனக்கு ஸ்ரீகாரம், உங்களுடைய ஜபசக்தியில் எனக்கு ஸ்ரீகாரம் கொடுங்கோ, இப்போ பூஜை பண்ணதுக்குண்டான பலங்கள்லாம் எங்களுக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிப்போம். இதுதான் அதுக்குண்டான அர்த்தம். அதனால் இன்றைக்கி ஆன்மீகத்தில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குரு வழிபாடை விடவே விடாதீங்க. இறைவனையே குருவாக வச்சு ஆத்மார்த்தமாக வழிபடுங்க. உங்களுக்கு அற்புதமான அதிசயங்கள்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குரு வழிபாடும் அதிசய விஷயங்களும் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். மனசில் குழப்பங்கள், என்ன பண்ணணும்னு தெரியல, இதா அதா அப்படிங்கிற யோசனை இருக்க கவலையே படாதீங்க. 100% இல்லை, 1000% உங்கள் எண்ணங்கள் பலப்படும். முருகப்பெருமானை வேண்டுங்க, நிச்சயம் வெற்றி பெறும். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.